மாணவர்கள் பதற்றமின்றி தேர்வு எழுதும் சூழலை உருவாக்க வேண்டியது ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் கடமையாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொது தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களிடம் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் அவர்களுடன் பிரதமர் ஒவ்வொரு ஆண்டும் கலந்துரையாடி வருகிறார். இந்த ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக காணொலி காட்சி வாயிலாக அவர் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் கலந்துரையாடினார். மாணவர்கள் கேட்ட பல்வேறு சந்தேகங்களுக்கும் அவர் விளக்கம் அளித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மாணவர்களுக்கு நல்ல பழக்கங்களை பெற்றோர்கள்தான் கற்றுத்தர முடியும் என்றும் காலையில் எழுந்து பாடப்புத்தகங்களை படிக்கும் வழக்கத்தை உருவாக்கினால் அவர்கள் தானாக படிக்க தொடங்குவார்கள் என்றும் கூறினார். ये अपने आप में मेरे लिए बहुत बड़ा लॉस है, लेकिन फिर भी परीक्षा तो है ही है, आप है मैं हूं परीक्षा है, तो फिर अच्छा ही है कि हम परीक्षा पे चर्चा कंटिन्यू करेंगे और इस साल भी ब्रेक नहीं लेंगे। अभी हम अपनी बातचीत का सिलसिला शुरू करने जा रहे हैं। एक बात मैं शुरू में जरूर देशवासियों को भी बताना चाहता हूं और गार्डियंस को बताना चाहता हूं, टीचर्स को बताना चाहता हूं, ये परीक्षा पे चर्चा है लेकिन सिर्फ परीक्षा की ही चर्चा ही है। காலம் பொன் போன்றது என்று குறிப்பிட்ட பிரதமர் நல்ல புத்தகங்களை படிப்பது, நல்ல திரைப்படங்களை காண்பது, பிடித்த விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டுவது என நேரத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும் என்றார். கொரோனா தொற்று காரணமாக கல்வி நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதால் மாணவர்கள் பொழுதை கழிக்க அதிக நேரம் கிடைத்துள்ள போதிலும் அந்த நேரத்தை பயனுள்ள வகையில் எப்படி பயன்படுத்தலாம் என்று கன்னியாகுமரியைச் சேர்ந்த விவேகானந்தா கேந்திர வித்யாலயா பள்ளியின் 12 வகுப்பு மாணவர் நீல் ஆனந்த் கேட்ட கேள்விக்கும் பிரதமர் பதிலளித்தார். Honorable Prime Minister Ji, Vanakkam. Vanakkam. I am Neel Anand, studying 12th standard in Vivekananda Kendra Vidyalaya Matric Higher Secondary School, Kanyakumari. Dear sir, during this pandemic situation, after the online classes, we all get more free time than usual. I would like to know how can we make the best use of our free time. My thanks to our Honorable Prime Minister for giving this opportunity. Vanakkam. मम्मी पापा को पता चलेगा ना कि आप परीक्षा के समय में खाली समय की बात कर रहे हैं। फ्री टाइम का एक और बेस्ट यूज हो सकता है कि आप कुछ गतिविधियों से अपने आप को जोड़ें, जिसमें आप को एक्सप्रेस कर पाए, आपकी यूनिकनेस को बाहर ले आ सके, जिसमें आप अपनी इंडिविजुअलिटी से जुड़ सके। ऐसा करने के बहुत से तरीके हैं और आप भी ऐसे बहुत से तरीके जानते हैं। स्पोर्ट्स हैं, म्यूजिक है, राइटिंग है, पेंटिंग है, स्टोरी राइटिंग है, आप बहुत कुछ कर सकते हैं। अपने थॉट्स को, इमोशंस को एक्सप्रेस करने का एक क्रिएटिव तरीका दीजिए, अवसर दीजिए। नॉलेज का दायरा कई बार वहीं तक सीमित होता है जो आपको उपलब्ध है, जो आपके आसपास है, लेकिन क्रिएटिविटी का दायरा नॉलेज से भी बहुत दूर तक आपको ले जाता है, बहुत विस्तार के फर्क पर ले जाता है। क्रिएटिविटी आपको उस क्षेत्र में ले जा सकती है जहां पहले कभी कोई नहीं पहुंचा जो नया हो, हमारे यहां कहा जाता है। நாம் கனவு கண்டாலும் அந்த கனவை நனவாக்கும் வகையில் செயல்களை உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். மாணவர்கள் மத்தியில் காலை உணவை தவிர்க்கும் பழக்கம் அதிகரித்திருப்பது குறித்து உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்மணி கேள்விக்கும் பிரதமர் பதிலளித்தார். துரித உணவுகள் மீது மாணவர்களுக்கு உள்ள ஆர்வத்தை போக்கி நமது பாரம்பரிய உணவுகள் மீதான ஆர்வத்தை அதிகரிப்பது அவசியம். அதற்காக நமது வீட்டில் தயாரிக்கும் உணவுகள் மீது குழந்தைகளிடையே ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் அந்த உணவு தயாரிக்கும் முறை, அதற்கு ஆகும் நேரம் உள்ளிட்ட முக்கியத்துவத்தை அவர்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு காய்கறிகளின் முக்கியத்துவம், அவற்றில் உள்ள சத்துக்கள் குறித்து வீட்டில் உள்ள பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு விளக்க வேண்டும் என்றும், அதன் மூலம் அவர்கள் உணவின் முக்கியத்துவத்தை உணர்வார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். தீவிரமாக ஒரு செயலில் இறங்கி அந்த பணியை செய்யும் போது வெற்றி நிச்சயம் என்றும் பிரதமர் கூறினார்.
நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ள பாடல்களாக இருந்தாலும் பாடமாக இருந்தாலும் அவற்றை மனதில் காட்சியாக நினைவுபடுத்திக் கொள்வதன் மூலமாக ஒருபோதும் மறதி இருக்காது என்றும் அவர் கூறினார். பல்வேறு மாநிலங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் படிக்கும் இந்திய மாணவர்களின் கேள்விகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி பதிலளித்தார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்கான